Hello friends, welcome to Home Food Tamil. Friends, neke romba romba tasty quick ah seiyakoodiya oru super ana side dish recipe danga seiyaporum. Veetla kathrikkai irundha oru time indha side dish vandu senju paarenga. Taste vera level la super ah irukkunga. Idli, dosa, chapati, sadam ellathukkume vandu nalla irukum. Friends, video skip pannaam paarenga. Appo dhaan na enna na porulla seithirukken theriyum. Friends, idhu varaikkum namma channel la thodarndhu subscribe panna ella friends ku romba romba thanks ma. Namma channel la pudusa paakkuravanga subscribe panikkeenga. Appo indha tasty ana side dish recipe pandrathukku thevaiyana alavukku kathrikkai vandu idhuve naala keeri eduthu கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த கத்திரிக்காவை எண்ணெய் கொஞ்சம் நல்லா மிதமான சூடு வந்ததும் அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த சைடிஸ் வந்து செய்யும்போது எண்ணெய் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியா இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. இப்போ கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் நம்ம வந்து ஒரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இன்னொரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நல்லா வாசனைக்காக கொஞ்சமா பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் மிளகு வந்து சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பூண்டு 10 to 15 பல அளவுக்கு பூண்டு வந்து தோல் உரிக்காம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்க்கறது பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்கற மாதிரி இருந்தால் ஒரு 3 to 4 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் நல்லா பழுத்த பழமாக மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக அந்த கிரேவியோட திக்னஸ்க்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சைடிஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 நாள் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கத்திரிக்காய் வேகிற டைமில் இன்னொரு அடுப்பில் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கினா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த தக்காளியில் இருக்க ஈரப்பத்துலேயே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த பொட்டுக்கடலாம் கொஞ்சம் மசியாமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் மிளகு கொஞ்சமாக மட்டும் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு 2 பட்டை அதுக்கப்புறம் பிரியாணி இலை வந்து சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்ச பேஸ்ட் அது வந்து சேர்த்துட்டு திரும்ப கொஞ்சமாக அந்த மிக்சியிலேயே அந்த பேஸ்ட் அப்படியே வந்து ஒட்டிகிட்ருக்கும். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சைடிஷ் ரெசிபியை நல்லா குழம்பு மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி தான் ஒரு 3 to 4 டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி வந்து சேர்க்கலாங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா திக்காகவே இருக்கும் அந்த குழம்பு. நான் வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறதுனால ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு இந்த கிரேவி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் ஏற்கனவே எண்ணெயில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக கத்திரிக்காய் சேர்த்தனா அந்தளவுக்கு அந்த உப்பு காரம் எதுவுமே அந்த கத்திரிக்காயில் இறங்காது. அதனால் அந்த கிரேவி கொதிச்சு வரும்போதே கத்திரிக்காய் வந்து சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு மேலே நல்லா இந்தமாரி எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுமே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. வீட்டில் கொத்தமல்லி தலந்தால் கொத்தமல்லி தலை கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லா கமகமன சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாங்க. சூடு பண்ணி சாப்பிட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 2 to 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் சாதம் தயிர் சாதம்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து சைடிஷாக அந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாதம் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.